செல்லம்மா சீரியலில் இப்போ ஆர்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதனால் போயிட்டு ஜானகி கிட்டேயும் சித்து கிட்டேயும் பேசுவாங்க. ஜானகி சொல்லிடுவாங்க, எல்லாம் சரியாயிடுமா, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நீ விடு, மனசை தேட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் சித்துவும் சொல்லுவார், கவலைப்படாத, இன்னுமே அவர்கிட்ட போய் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆர்த்திக்கு, இதனால் மேகா கிட்டே போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து செல்லமாக மாட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, நீ வந்து தற்கொலை பண்ணிக்க போகிற மாதிரி நடி, வேறு வழியே இல்லாமல் ஆகாஷ் வந்து உனக்கு கல்யாணம், ஆகாஷோட அப்பா வந்து உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு பிளான் போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மனோகர் வந்து கேட்பார், ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, அவள் வந்து கண்டிப்பாக ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட செல்லமாக தானே மாட்டுவா, நம்ம மாட்ட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது மனோகருக்கே ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்த்தி வந்து ஆகாஷ்க்கு கால் பண்ணுவாங்க, ஆகாஷ் அப்பா கிட்ட வந்து எல்லாமே பேசுவாங்க. டக்குனு வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவார் ஆகாஷோட அப்பா. இதனால் ரொம்பவே கோவப்படுவாங்க ஆர்த்தி, கண்டிப்பாக நான் சாக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மரணையை ஊற்றிக்கிட்டு நெருப்பு பற்ற வைக்க போகும்போது செல்லம்மா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ வந்து பல்லார்னு ஒரு அறவிடுவாங்க ஆர்த்திக்கு, அறவிட்ட உடனே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுவாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.